அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மெயின் டெஸ்ட்டு பதினாறாவது டெஸ்ட்டாக மொத்தம் இருபது மெயின் சொல்லியிருக்கேன் மாணவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் எப்போ முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாரத்திலே அதாவது இன்னொரு மூணு நாளில் கண்டினியூவாக எக்ஸாம் வச்சு நான் முடிச்சிடுறேன் சார் அடுத்த வாரம் செவ்வா புதனில் நான் முடிச்சிடுறேன் அதனால் போட்டுகிட்டே வாங்க ஓகேவா கொஷின்ஸ் புதுசாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல மாணவர்கள் சொல்கிறாங்க பரவாயில்லங்க சும்மா ஒரு நாளைக்குள்ளே தான் புதுசாக வைப்பேன் மற்றபடி மொத்தமே புதுசாகலாம் வைக்க மாட்டேன் எப்பயுமே டிஎன்பிசியில் அப்படி தான் இருக்கும் நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் ஒரு மூணு கேள்வி புதுசாக தான் இருக்கும் ஸோ அதை எப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணி சம்ஸப்போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அதுலேருந்து நம்ம எப்படி இதை கொண்டு வரது அப்படின்றத கற்றுக்குங்க ஸோ குரூப் ஃபோர் முடிஞ்சு அடுத்து குரூப் டூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க சார் குரூப் ஃபோர் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் இப்போ வேணாம் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் இந்த இப்போது ஜூன் ஒன்றாந்தேதி தேதி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூன் பதினஞ்சுக்கு போஸ்போன் பண்ணுறோம் சார் பதினஞ்சுலேருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கவங்க அதாவது டெஸ்ட் பேச்சில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து தனியாகவும் டெஸ்ட் பேச்சும் மற்ற மாணவர்களுக்கு தனியாகவும் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹை லெவலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து தனியாக பிளான் இருக்கோம் ஓகேவா ரைட் சார் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா கொஞ்சம் நல்லா கவனிங்க பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஆகிய எண்களால் வகுக்கும் போது ஓகேவா ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஆகியவற்றை மீதிகளாக கொடுங்க மிகச்சிறிய எண்ணெய் காண்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு எண்ணையும் நம்ம பார்த்தீங்கன்னா இது பத்தளவுக்கு தான் மீதி ஒன்பது ஒன்பது அகுத்தா மீதி எட்டு எட்டு அளவுக்கு தான் மீதி ஏழு ஏழு அளவுக்கு தான் மீதி ஆறு இது மாதிரி வருது அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்ன வருது ஒன்றுன்னு வருதா அதாவது பத்து மைனஸ் ஒன்பது ஒன்று ஒன்பது மைனஸ் எட்டு ஒன்று கடைசியாக ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று அப்போ எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட இந்த நம்பருக்கு பாருங்கள் இந்த நம்பருக்கு எல்ச்சம் எடுக்கணும் அதனால் இது பாருங்கள் எல்சிஎம் ஆஃப் என்ன வரும்னா பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஓகேவா இதுக்கு எல்சிஎம் வந்துட்டு மைனஸ் ஒன்றுன்னு போடணும் அவ்வளோதான் சார் ஏன் இந்த மைனஸ் ஒன்று போகிறோன்னா இது ரெண்டுத்துக்கு கண்டினியூவான மீதிகள் கொடுக்கப்பட்ட இந்த கான்செப்ட்டு தான் ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆக மாதிரி இருந்தால் அந்த மைனஸ் ஒன்று போடணும் சரி இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் பத்து ஏழு எண்களால் வகுப்படும் என்ன எதுன்னா இருபத்தைந்து இருபது அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா புக்லேயும் டென்த்து புக்லேயும் இருக்குது சிக்ஸ்த் புக்லேயும் இருக்குது அதை ஒன்று கழிச்சுக்கிறேன் அப்போ இருபத்தஞ்சி பத்தொம்போது தான் சரியான ஆன்சர் ஓகேவா எங்கே இருக்குது தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்த ரெண்டாவது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஹெச்சிஎஃப் ஆஃப் அதாவது த்ரீ டு த பவர் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ டு த பவர் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன்னுடைய மீ பெரு பொது காரணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி கேட்டேங்க அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க இந்த வேல்யூ அதாவது மேலே இருக்கிற முப்பத்தஞ்சும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க அஞ்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டுத்துக்கு எட்ஸ் பண்ணுங்கள் எட்ஸ் பார்த்துன்னு கேட்குறாங்க அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சி வேறு எதுவும் எடுக்க முடியாது இல்லையா அப்போ ஆன்சர் என்னென்னா த்ரீ டு த பவர் ஆஃப் ஃபைவ் மைனஸ் ஒன்று இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்இசிஎஃப் எங்கே இருக்குது பி சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா சரி அடுத்தது தேர்ட் கொஷின்ஸ் இந்த புக்கில் இருக்குங்க டென்த்து புக்கில் இந்த எட்நூறுவா பிரைம் ஃபேக்ட்ரிஷனில் பிரிக்கணும் பாருங்கள் இதுக்கு பவர்ல இதுவும் இதுக்கு பவர் எதுவும் ஈக்குவலாக தான் வரும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எட்நூறு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாவில் பிரிக்கிறேன் ஸோ நானூறு மறுபடியும் ரெண்டாவில் பிரிங்கன்னா இரநூறு மறுபடியும் ரெண்டாவில் பிரிச்சேன்னா ஒரு நூறு மறுபடியும் ரெண்டாவில் ஐம்பது மறுபடியும் இருபத்தஞ்சி மறுபடியும் அஞ்சு ஒரு அஞ்சு நிற்கும் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்நூறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டூ டு த பவர் ஆஃப் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நிற்குது இன்ட்டு ஃபைவ் டு த பவர் ஆஃப் டூ அப்படின்னு நிற்குது அவ்வளோதாங்க ஸோ இதோட ஏவோட வேல்யூ இது பிஓட வேல்யூ ஓகேவா அப்போ ஏவோட வேல்யூ அஞ்சு பியோட வேல்யூ ரெண்டு இது மாதிரி கூட வரலாம் ஏவோட வேல்யூ ரெண்டு பியோட வேல்யூ அஞ்சு கூட வரலாம் ஸோ ஆன்சர் என்னென்னா ஏதான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா சரி அடுத்தது நாலாவது கொஸ்டின்ஸ்க்கு நல்லா கவனிங்க இதோட மீப்பெரு பொது காரணி என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இது கொஞ்சம் நல்லா கவனிங்க

அப்போ இது ரெண்டுத்துக்கு காமனாக உங்களுக்கு தெரியும் ஏ டு த பவர் ஆஃப் என் ப்ளஸ் ஏ டு த பி டு த பவர் ஆஃப் என் இஸ் டிவிசிபிள் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஓகேவா இது ஏ ப்ளஸ் பி டிவைட் ஆகும் அப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக ஏ ப்ளஸ் பி இருக்கா கூறி மாதிரி தான் வராது அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி மூணு எங்கே பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா சரி அடுத்தது அஞ்சாவது கொஷின்ஸ் இதுலேருந்து முதல் நிறைய பேர் பெரிய கணக்கை போடுவாங்க இதிலருந்து ஏவோட வேலையை பி ஓட வேலையை கண்டுபிடிச்சட்டுமே இல்லை சப்ஸ்க்ரூப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப அந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் இது ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியை ஏ பை பின்னு நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா மேலே ரெண்டுத்தையும் கூட்டி போடணும் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று கீழே ரெண்டுத்தையும் கழித்து போடணும் பதினஞ்சு மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் பதினாறு இது பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு ஏழு ரெண்டு அவ்வளோதான் சிறிது சப்சிட் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் என்ன எட்டு எட்டு அறுபத்தி நாலா மைனஸ் ஏழு நாற்பத்தி ஒன்பது அவ்வளோதான் நாற்பத்தி ஒன்பதாக இது பதினாலா இது அஞ்சாம வரும் பதினாலு ஒன்பது பிரச்சினை ஏழா சாரி என்ன வரும் அஞ்சு தானே வரும் அஞ்சு ஏன்னா ஒன்பது அஞ்சாம் பதினாலு இங்கே அஞ்சு நாலு பிரச்சனை இப்போ ஆன்சர் என்ன பதினஞ்சு சரியான ஆன்சர் எங்கே இருக்குது பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆறாவது கொஸ்டின்ஸ் மூன்று எண்களின் கூடுதல் தொண்ணூத்தெட்டு அதில் முதல் இரண்டு எண்களின் விகிதம் ரெண்டு இஸ்ட்டு மூணு கடைசி இரண்டு எண்களின் விகிதம் அஞ்சு இஸ்ட்டு எட்டு அதான ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன் இது ரெண்டு பத்து இப்படி போய் இப்படி வந்து மறுபடியும் இப்படி வரலாம் இல்லைன்னா இந்த அஞ்சு இங்கே போட்டு இந்த மூணு போட்டு கூட போடலாம் மூஞ்சி பதினஞ்சு மூவெட்டு இருபத்தி நாலு அதுனா ஸோ இது மூணுத்தையும் கூட்டினா தானே எவ்வளோ தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்கிறாங்க இது மூணுத்தையும் கூட்டுங்க கூட்டினா என்ன வரும் இருபத்தி நாலு ஒரு பத்து முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அஞ்சு நாற்பத்தொம்பதுன்னு வருமா கூட்டினா அவ்வளோதாங்க ஸோ இந்த நாற்பத்தொம்போது மடங்கு தான் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ வரும் ரெண்டு ஏன்னா ரெண்டு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி அந்த ரெண்டு ஏற்ற மாதிரி இல்லை பெருக்குங்க பைத்து ரெண்டு இருபது பாஞ்சு ரெண்டு முப்பது ஓகேவா இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இரண்டாவது எண் எனக்கு அது செகண்ட் நம்பர் இரண்டாவது எண் என்ன முப்பது ஸோ முப்பது தான் சரியான ஆன்சர் எங்க பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க பரமதேஷனில் ஒரு கேள்வி ஆப்பிள்ன்ற வார்த்தைகளில் எழுத்துக்களை இடமாற்றி எத்தனை புதிய வார்த்தைகளை உருவாக்கலாம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு ஃபேக்டோரியல் அப்படின்னு போடணும் டிவைட் எதனால் எழுத்து ரிப்பீட் ஆகாமல் இருந்தால் டேரெக்டாக அஞ்சு பேக்டோரி தான் ஆன்சர் எது இப்போ ரெண்டு வாட் ரிப்பீட் ஆகுதா அப்போ டூ பேக்டோரியும் போட்டுக்கணும் அவ்வளோதான் சார் ஸோ அஞ்சு பேக்டோர் மதிப்போனா அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு பேக்டோரியலாம் ஒன்று வரைக்கும் குறைச்சி போடணும் சார் வேறு ஒன்றும் இல்லைங்க இங்கே ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ஆன்சர் ஆகிடுச்சா இங்கே பாருங்க ஐந்நாள் இருபது இருபது அறுபது ஆன்சர் எங்கே இருக்குது அறுபது சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது எட்டாவது கேள்வி ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது விகிதம் ப்ரெசன்டேஜ் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஏ மற்றும் பியோட தற்போதைய வயது விகிதம் என்னென்னா அஞ்சு இஸ்ட்டு நாலு ஓகேவா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வயது விகிதம் பதினொன்று இஸ்ட்டு ஒன்பது ஸோ அஞ்சுக்கு நாலு சாரி நாலுக்கு ஒன்பதுக்கும் அஞ்சு டிஃப்ரென்ஸ் இது ஆறு டிஃப் டிஃப்ரென்ஸ் ஆகாமல் வரலைண்ணா இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஆகல ரெண்டு எத்தனை ரெண்டு பேருக்குங்க ஆயிரண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றா ஒன்று எட்டு மீது ரெண்டு பேருங்க ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு ஒன்பது இப்போ இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் ஆகாமல் வரும் இந்த ஒரு தான் எவ்வளோண்ணா இந்த மூணு வருது பாரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பின்புலாம் சொல்கிறேன் பார் அந்த மூணு தான் இது இந்த மூணு ரெண்டு ரெண்டுத்துல பெருக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க அப்போ ஏவோட தற்போது தற்போதைய வயசு பத்து இன்ட்டு மூணு முப்பது பியோட தற்போதைய வயசு எவ்வளோ எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு அவ்வளோதான் சார் இங்கே என்ன கேட்குறாங்க ஏயின் தற்போதைய வயது எவ்வளோ முப்பது சரியான ஆன்சர் ஸோ எட்டாவதுக்கு ஆன்சர் முப்பது ஓகேவா அடுத்தது ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்லும் போது மூணு கிலோமீட்டர் பரவாயில்லை என்ற வேகத்திலும் திரும்ப வரும்போது ரெண்டு கிலோமீட்டர் பற செல்கிறான் பள்ளிக்கு சென்று மற்றும் திரும்பி மொத்த மொத்தம் நேரம் அஞ்சு மணி நேரம் எனில் ஓகேவா பள்ளிக்கும் அவனது வீட்டுக்கும் இடைப்பட்ட தொலைவைக்கான்க அப்படின்னா தொலைவை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் எக்ஸ் பை மூணு ப்ளஸ் எக்ஸ் பை ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சு அவ்வளோதான் சார் ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிச்சு போச்சுங்க இது கிராஸ் மல்ட் பண்ணிக்கலாமா கிராஸ் மல்ட் பண்ணுன்னா ஒரு மேலே ரெண்டு எக்ஸு இங்கே மூணு எக்ஸு கீழேனா ஒரு மூணு ரெண்டு ஆறு ஈக்குவல் 5 அஞ்சு மேலே ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் 6 இந்த ஆறு அப்படியே போய்டுமா ஆறுன்ட்டு அஞ்சு 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 அடிப்பட்டு போச்சு அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ ஆறு கிலோமீட்டர் அவ்வளோதான் எங்க எங்கே இருக்குது தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த டைம் ஒர்க்கில் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார் நல்லா கவனிங்க ஏ என்பவர் இருபது நாட்களில் எண்பது சதவீதம் முடிக்கிறார் இப்போ நல்லா கவனிங்க ஏ முழுசா பி முழுசா தெரிஞ்சு போச்சுன்னா கணக்கு ஆன்சர் முடிஞ்சு வச்சு சிம்பிளானு தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி குத்துக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை டேரெக்டாக கொடுக்காம கொடுத்துருக்கேன் எண்பது சதவீத வேலையை இருபது நாளில் முடிக்கிறாருனா நல்லா கவனிங்க எண்பது சதவீத வேலையே இருபது நாளில் முடிக்கிறாருன்னா நூறு சதவீத வேலைன்னா முழு வேலை தானே இதை கண்டுபிடிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஓகேவா ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஒரு நாள் நாலு ஐ நாள் இருபது அப்போ ஐயஞ்சு இருபத்தஞ்சி அப்போ ஏ முழுசா எத்தனை நாளில் முடிக்கிறாரு இருபத்தஞ்சி நாளில் முடிக்கிறார் ஓகேவா சரி பின்னர் பி ஐ அழைக்கிற அழைக்கிறார் அவர்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க பின்னர் அவர் பி ஐ அழைக்கிறார் அவர்கள் ஒன்றாக மீதமுள்ள வேலையை மூணு நாள் முடிக்கிறாங்க சரி எண்பது சதவீதம் ஒர்க்கு ஏ மட்டும் முடிச்சுட்டாரு மீதி இருக்கிற ஒர்க் எவ்வளோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மீதுகிற ஒர்க்கு முடிக்கிறாங்க மீதிக்கிற ஒர்க் எவ்வளோ சார்னா எண்பது சதவீதம் அவர் முடிக்க மீதி இருபது தானே அப்போ இந்த இருபது சதவீதத்தை மூணு நாளில் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துனா நூறு சதவீத வேலையை ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை வந்து முடிப்பாங்க ஒரு இருபது இருபது ஐ இருபது நூறு ஐ மூணு பதினஞ்சு பாருங்கள் ஏ தனியாக இருபத்தஞ்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முழுசாக பதினஞ்சு அப்போ பி மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம் மேலே பெருகி போடுவோம் இருபத்தஞ்சி பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஃப்ரென்ஸ் எடுப்போம் இருபத்தஞ்சில் பாஞ்சு போச்சுன்னா எவ்வளோ பத்து அவ்வளோதான் சார் சுருக்குனா முடிஞ்சு போச்சுங்க மூஞ்சி பாஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இதுக்கப்புறம் சுருக்க முடியாது மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு பை ரெண்டு அப்போ முப்பத்தி ஏழுறா ஆன்சர் எங்கே இருக்கும் முப்பத்தி ஏழுரா சி தான் சரியான ஆன்சர் புரியுதுங்களா நல்லா ஸோ எண்பது சதவீதம்னா நூறு சதவீதம் எவ்வளோ மீதி இருக்கிற வேலையை இருபது சதவீதம் மூணு நாளில் முடிக்கிறானா முழு சதவீதம் எத்தனை நாளன்றது இத்தனைத்தனையாக கண்டுபிடிச்சேன் இது இருபத்தஞ்சி பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சேன் பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்து பதினோராவது கேள்வி இது தனி வட்டியில் ரொம்ப ஈஸியான கேள்வி சார் தனி வீட்டில் ஒரு எனது மூன்று ஆண்டுகளில் எட்நூற்றி பத்தாகவும் நான்கு ஆண்டுகள் அதானே ஸோ நாலு வருஷத்தில் எவ்வளோன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு மூணு வருஷத்தில் பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் எட்நூற்றி பதினஞ்சு இதை கழிக்கிறேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஒன்பதுன்னு வரும் இதை மூணாலே பேருக்குங்க மூணு வருஷம் வட்டி கிடைச்சிரும் அதனால் ஏன்னா மூணு வருஷத்தோட மொத்த தொகை எட்நூற்றி பாஞ்சுனா மூணு தனி வட்டி எவ்வளோ முப்பத்து ஒன்பது இன்ட்டு மூணு மூணு இருபத்தி ஏழுக்கு ஏழு மீதி ரெண்டு மூணு மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினொன்று நூற்றி பதினொன்னா அப்போ அசலோட மதிப்பு வேணும் அப்படின்னா மூணு வருஷத்தோட மொத்த தொகை எட்நூற்றி பாஞ்சு மூணு வருஷத்துக்கு வட்டி நூற்றி பதினேழு இதை கழுவீங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு கிடச்சிரும் எங்கே இருக்குது ஸோ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி ஒரு தொகை தனி வட்டியில் விடப்படுகிறது வட்டி விதத்தை பத்து சதவீதத்திலிருந்து பன்னெண்டரை சதவீதமாக அதிகரிக்கும் போது அவருடைய வட்டி இந்த அதிகரிக்கிறது எனில் நல்லா கவனிக்கணும் இங்கே பத்து சதவீதம் இங்கே எவ்வளோன்னா பன்னெண்டரை சதவீதம் அதானே இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸாக எவ்வளோனா ஆயிரத்தி இரநூத்தம்பது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ரெண்டரை சதவீதம் ஏன்னா பத்து பன்னெண்டரை அதனால் இந்த ரெண்டரை சதவீதம் வட்டி தான் எவ்வளோன்னா இது இன்ட்டு நூறுனு போட்டால் முடிச்சு போச்சு இந்த ரெண்டரை ரெண்டு எப்படி போகலாம் அஞ்சு போய் ரெண்டுன்னு பூலாமா அவ்வளோதாங்க சார் இங்கே பாருங்கள் இந்த அஞ்சு போய் ரெண்டு சதவீதம் தான் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அசனோடய வேல்யூ கிடச்சிரும் இந்த ரெண்டு அப்படியே மேலே போயிடுமா ஒரு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி நூறா அவ்வளோதாங்க ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த ரெண்டு அப்படியே போச்சுன்னா மேலே இருபது ரெண்டு எவ்வளோன்னா நாற்பது அவ்வளோதாங்க ஸோ இதுக்கு பிறகு நான் ஐம்பதாயிரம் ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா ஸோ பி தான் சரி நீங்கள் ஒரு எப்படி செக் பண்ணி பெருக்கி பாருங்கள் எல்லா கணக்கு நான் பெருக்காமல் ஷார்ட்டாக போடுவேன் அதனால் பாருங்கள் நான் நிறைய தப்பு பண்ணுவேன் ஓகேவா ஆர்வம் தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க அடுத்தது பர்சன்டேஜில் ஒரு கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க பதிமூணாவது கேள்வி முப்பது சதவீதத்தின் இருபத்தெட்டு சதவீதத்தின் நானூற்றி எண்பது நல்லா கவனிக்கணும் முப்பத்தெட்டு ஓகேவா இங்கே பாருங்கள் தமிழ் வருஷங்களில் போடுறேன் கொஞ்சம் நல்லா கவனிக்க நானூற்றி எண்பது இன்ட்டு முப்பது பை ஹண்ட்ரட்

இந்த ஆறு வந்து மூணு இன்ட்டு ரெண்டுன்னு பிரித்தா அந்த ரெண்டு ஏற்ற மாதிரி இருபத்தி நாலு பேருக்கு நாற்பத்தெட்டு வந்துருச்சு இங்கே இருக்கிற மூணு வந்துருச்சு ஓகேவா அப்போ என்ன ஆன்சர் பி மட்டும் தான் வரும் வேறு எதிலையும் வராதுன்னு பாருங்கள் ஓகேவா இல்லைங்க நான் ஒன்றா போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் வரும் ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்க எப்படின்னு தெரியுதுங்களா மேலே ரெண்டு ஜீரோ கட் பண்ணிவிட்டால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது நாற்பத்தெட்டு இருக்குது மூணு இருக்குது இருபத்தெட்டு இருக்குது இதில் எங்கே ரெண்டு ஜீரோ கட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே கட் பண்ணுறேன் கட் பண்ணா வரும் இங்கே ஆறு இருக்கு இருபத்தெட்டுக்குது இருபத்தி நாலுக்குது ஓகேவா இங்கே பாருங்க இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு டிக் பண்ணிவிட்டேன் இங்கே இருபத்தி நாலு இந்த மூணு மூணுண்டு ரெண்டு வந்து ரெண்டுமே இது கூட போயிட்டேன் நாற்பத்தெட்டாக மாறி போச்சு அப்போ இங்கே மூணு இருக்கா இந்த மூணு வந்துச்சு அப்போ என்ன ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் பார்த்துங்க பர்சன்டேஜில் அடுத்தது ஒரு பழ வியாபாரி தன்னிடம் உள்ள பழங்களை நாற்பது சதவீதத்தை விற்ற பிறகு நானூற்றி இருபது ஆப்பிள் மீதம் உள்ளன அப்போது நாற்பது வித்துட்டாரு மீதி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது சதவீதம் மீதி இருக்குது இந்த அறுபது சதவீதம் தான் எவ்வளோன்னா நானூற்றி இருபது அதானே அவ்வளோதான் சார் ஸோ அறுபது சதவீதம் நானூற்றி இருபதுனா இன்ட்டு நூறு சதவீதம் எவ்வளோன்னா மொத்த ஆப்பிள்கள் எத்தனைன்னு தெரிஞ்சிடும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஓர் ஆறு ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு இன்ட்டு நூறு ஆப்பிள் ஸோ அவரிடம் மொத்த ஆப்பிள்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் ஏழ்நூறு தான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்தது டூடியில் ஒரு கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார் இது ஒரு முக்கோணம் எதானே இது ஒரு முக்கோணம் சார் இதோடய பரப்பு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க எவ்வளோ அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதில் ஏதோ நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு வருது இங்கே என்ன வரும் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வருது இதோட வேல்யூ என்ன கரணத்தோட வேல்யூ தானே கேட்குறாங்க ஹைபார்ட்னஸ் கரணத்தோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க நமக்கு தெரியும் சார் நல்லா கவனிங்க சில பேர் இது எக்ஸை வச்சு ஃபார்முலா போட்டுலாம் பிரித்து ஏ ஸ்கோர் ஏ ப்ளஸ் போட்டுக்கோ ஃபார்ம்லாலாம் போட்டு கொண்டு வருவாங்க ஆனால் சிம்பிளாக யோசிக்கலாம் சார் நான் எப்படி போகிறேன்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஓகேவா சரி சிங்கோண முக்கோணத்துடைய பரப்பு என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சார் என்ன ஆஃப் பீன் ஹெச் ஈக்குவல் டு அறுபது இப்போ பி ஹெச் இங்கே போயிடலாமா பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு ரெண்டு அறுபது எவ்வளோ நூற்றி இருபது ரெண்டு நம்பரை பெருக்குனா நூற்றி இருபது என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் ஈக்குவலாக பிரிக்கணும் ஏன்னா அப்படி பிரிக்கும்போது தான் இங்கே ஐபாட்னஸ் வரும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஞ்சு எட்டு நூற்றி இருபது அப்படின்னு பிரிக்கலாம் வேறு எப்படின்னா பிரிக்கலாம் சார் ஆனால் பெரிய பெரிய நம்பராக வரும் பட் ஈக்குவலாக பிரிக்கும்போது தான் இங்கே பாருங்கள் பிரிக்கும் போது தெரியல ஏன்னா ஒன்று அதிகமாகவும் இன்னொன்று சின்னதாகவும் வரும் ஸோ அது மாதிரி பிரிக்கிறான் பாஞ்சு இன்ட்டு எட்டு நூற்றி இருபது இது எட்டு தான் இந்த சின்ன வேல்யூ எதனா இந்த பதினஞ்சு தான் இந்த பெரிய வேல்யூ ஓகேவா அப்போது நல்லா கவனிங்க இங்கே பாருங்கள் இது எட்டு இது பதினஞ்சு ஓகேவா ஐ பாட்டன்ஸ் கண்டுபிடிங்க இது என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு ஸ்கொயர் ஏன்னா சி எங்கோட முக்கோண்டு தானே விதாகசத்தை யூஸ் பண்ணுறோம் ஸோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அறுபத்தி நாலு ஆட் பண்ணுங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எயிட்டி நைன் அப்போது பதினேழு சென்டிமீட்டர் எங்கே இருக்குது தான் சரின்னு ஆன்சர் பார்த்துக்கோங்க இல்லை சார் நான் ஃபார்மில் வச்சு தான் போட்டேன்னா போடலாம் தப்பு கிடையாதுங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா அடுத்தது ஒருவர் ஒரு தொகையை நாலு சதவீதம் தனிவட்டியில் எட்டு ஆண்டுகளுக்கு விடுகிறார் தனிவட்டியானது அசலை விட முன்னூற்றி நாற்பது குறைவாக உள்ளது எனில் அசல் தொகை கண்கு அப்படின்னா வட்டி தனிவட்டி அப்படின்னால எண்ணையும் ஆறையும் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எண் எவ்வளோ நாலு எட்டு எவ்வளோ எண் எட்டு ஆறு வந்து நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் அவ்வளோதான் சார் ஸோ தனிவட்டி முப்பத்தி ரெண்டு சதவீதம் அசல் ஒரு நூறு சதவீதம் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்ஸாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி நாற்பது நூறுல முப்பத்தி ரெண்டு எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி எட்டுன்னு வரும் எதனே நூறில் முப்பத்தெட்டு போனால் வேணா கழித்து கூட பாருங்க நூறில் முப்பத்தெட்டு பிரச்சனை என்ன வரும்னா நூறில் முப்பத்தி ரெண்டு பிரச்சினை அறுபத்தெட்டு சார் இந்த அறுபத்தெட்டு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றி நாற்பது இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு அசல் கிடச்சிரும் ஓகேவா இல்லை சார் நான் பிஎன்ஆர் பிஹண்ட்ரட் ஃபார்ம்லலாம் போடுறேன் அப்படின்னா போட்டாலும் இதே ஆன்சர் தான் சார் வரும் நல்லா கவனிங்க இது என்ன பண்ணலாம் இதில் கேன்சல் பண்ணலாம் ரெண்டாவது கேன்சல் பண்ணலாமா முப்பத்தி நாலு தானே பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு ஒரு ஜீரோ ரெண்டாயிரம் மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஓர் பதினேழு பதினேழு பத்து பதினேழு நூற்றி ரெண்டு பதினேழு ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஸோ அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு இது டிஎன்பிஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கேள்வி ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் சரியான ஆன்சர் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது இது ஒரு புக்கு கேள்வி சார் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரு வகையான பாக்டீரியா முதல் மணி நேரத்தில் அஞ்சு சதவீத வளர்ச்சியும் இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றியும் இது குறையுது மைனஸில் மூணாவது மணி நேரத்தில் பத்து சதவீத வளர்ச்சியும் அடைகிறது எனில் முதலில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தால் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அப்படின்னு கேட்குறாங்க இந்த பத்தாயிரத்தை எடுத்துக்கிட்டேன் முதல்ல வளர்ச்சி அதிகரிக்கிறது நூற்றி அஞ்சு பை நூறு அப்படின்னு கிடைச்சிரும் நெக்ஸ்ட்டு வளர்ச்சி குறையுது எவ்வளோ எட்டுனா தொண்ணூற்றி ரெண்டு பை நூறு அப்படின்னு போடுறேன் நெக்ஸ்ட்டு வளர்ச்சி எவ்வளோ பத்து சதவீதம் வளர்ச்சி நூற்றி பத்து பை நூறுன்னு போகிறோம் அவ்வளோதான் சார் சுருக்கிட்டா முடிச்சு வச்சுங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ மறுபடியும் ஒரு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அஞ்சல ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு அஞ்சு பத்து ஓரஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீது ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு அவ்வளோதான் சார் ஆன்சர் என்னென்னா இருபத்தொன்று இன்ட்டு நாற்பத்தி ஆறு இன்ட்டு பதினொன்று வரேன் ஆன்சர் இங்கே பாருங்கள் இந்த பத்தாயிரம் வந்து அதிகமாக வந்து நிற்கும் எவ்வளோ நிற்கும் அப்படின்னா பத்தாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு நிற்கும் நீங்கள் பெருகி பாருங்கள் நான் போகிறது தப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு நல்லது ஓகேவா பார்த்துங்க சார் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி இதுவும் புக்கு கேள்வி தான் சார் ஒரு அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் கூட்டு வட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாக மாறுகிறது எனில் அசலின் மதிப்பை காண்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அசல் கிட்ட தலைக போனேன் எவ்வளோ நூற்றி நாலு தானே நூறு பை நூற்றி நாலு எட்டு நூறு பை நூற்றி நாலு அவ்வளோதான் சார் இதை சிம்ப்ளை பண்ணால் ஆன்சருங்க இங்கே பாருங்கள் நாளால் கேன்சல் பண்ணலாமா இருபத்தஞ்சி நாள் நூறு இது இருபத்தி ஆறு இது இருபத்தி அஞ்சு இது இருபத்தாறு மறுபடியும் ரெண்டால் பதிமூணு ரெண்டு இருபத்தாறா பத்து ரெண்டு இருபது ஓரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் பதிமூணு ரெண்டு இருபத்தாறா இருபத்தாறு ரெண்டு பத்து மீது ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அவ்வளோதான் சார் பதிமூணு பதிமூணு பேருக்குனா நூற்றி அறுபத்தொம்பது எதனா ஸோ நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு வரும் நூற்றி அறுபத்தொம்பது ஆகுது எதை பிறகுனா ஐநூற்றி ஏழுன்னு வரும் அப்படின்னா ஒன்பதாவது எதை பெருனா ஏழு முடியும் ஓர் ஒம்பது ஒம்பது ரெண்டாம் பிறட்டு மூவம்பது இருபத்தி ஏழா அப்போ மூணுன்னு வரும் சார் அப்போ நூற்றி எத்தனை மடங்கு மூணு மடங்கு ஓகேவா அப்போ ஆன்சர் என்னென்னா மூணு இன்ட்டு இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு மூஞ்சி பாஞ்சுக்கு அஞ்சு மீது ஒன்று ஒரு ரெண்டு ஆறு ஆற ஒன்றா ஏழு மூவாறு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு எங்கே இருக்குது ஏதான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது அடுத்த கொஸ்டின் நீங்கள் கவனிங்க கித்தானா துணி கித்தானை கொண்டு ஏழு மீட்டர் ஆரம்பம் இருபத்தி நாலு மீட்டர் உயரமுடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது நல்ல கவனிங்க அப்படியே இருங்க ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது கித்தானா ஒரு செவ்வக வடிவ துணி சார் இந்த துணியை எடுத்துட்டு ஒரு கும்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது இந்த செவ்வகத்து பரப்பு தான் இந்த கூம்போட வலைபரப்பு புரிதா என்னென்ன செவ்வகத்துடைய பரப்பு தான் ஏன்னா செவ்வக வடிவில் இருக்கிற துணி தான் ஒரு கும்பை மாத்துறாங்க அப்போ ரெண்டுத்தோட வலைபரப்பு பரப்பை சமப்படுத்திட்டு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு ஆன்சர் ஓகேவா அதில் நீளம் ஒன்று கொடுத்துட்டு அகலம் கொடுத்துட்டு நீளம் என்னன்னு கேட்குறாங்க முதல்ல கும்போட வலைபரப்பு வேணும்னா ஆர் எல் இங்கே எல் கொடுக்கவே இல்லை முதல்ல எல்லை கண்டுபிடிச்சிக்கணும் ஆரம் எவ்வளோ அப்படின்னா ஏழு உயரம் எவ்வளோனா இருபத்தி நாலு இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எல் சாய் உயரம் கண்டுபிடிக்கணும் அதனால் அப்போ என்ன ஃபார்முலா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் ஓகேவா ஏழு ஸ்கொயர் எவ்வளோ நாற்பத்தி ஒன்பது

இதில் என்ன கொடுத்துருக்காங்க நீளம் கேட்குறாங்க இல்லையா நீளம் போட்டேன் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோட மதிப்பு ஏழு எல்லோட வேல்யூ இருபத்தி அஞ்சு டிவைட் இங்கே பி எவ்வளோ அகலம் நாலு மீட்டரா நாலு அவ்வளோதான் சார் இதை சுருக்கிட்டோம்னா ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்னு ஆன்சர் கிடச்சிரும் சார் நீங்கள் பாருங்கள் ஏழு ஏழு கன்சர் ஆகிடுச்சா ரெண்டு ரெண்டு நாலு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தஞ்சி பதினொன்று பிறகுனா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரம் ஏழு ஓகேவா ரெண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு டிவைட் பண்ணோம்னா கிடச்சிரும் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது இந்த கேள்வி டென்த்து புக்கில் புக் பே கொஸ்டின் இருபதாவது கேள்வி ஒரு கூட்டுத் வரிசையில் முதல் உறுப்பு ஒன்று பொது வித்தியாசம் எவ்வளோ நாலு அப்போ அடுத்தடுத்து உறுப்பை கண்டுபிடிங்க நாலு கூட ஒன்று கூட்டினா அஞ்சு அஞ்சு கூட நாலு கூட்டினா ஒன்பது ஒன்பது கூட நாலு கூட்டினோம்னா பதிமூணு பதிமூணு நாலு கூட்டினா பதினேழு அப்போ இந்த டேர்ம்லாம் பாருங்கள் ஸோ அஞ்சு அந்த இன்னதை முதல் ஒரு ஒன்று கழிச்சுட்டா அது நாளால் வகுப்படுதா பாருங்கள் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அது நாளாக வகுப்படும் ஒன்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு அது நாளாக வகுப்படும் பன்னெண்டில் ஒன்று போச்சுன்னா பதிமூணில் ஒன்று போச்சுன்னா பன்னெண்டு அது நாளால் வகுப்படும் பதினா பதினேழில் ஒன்று போச்சுன்னா பதினாறு நாளாக வகுப்படும் அப்போ இந்த தொடர் வரிசையில் எது நம்ம என்ன எல்லாத்துலையும் ஒன்றை கழித்து பார்க்குறேன் அது எது நாளால் வகுப்படுது அப்படின்னு பார்க்குறேன் முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர் ஓகேவா இதை கழித்து என்ன வரும்னா நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு வரும் இது நாளாக வகுப்பூடாது நமக்கு தெரியும் நாலால் வகுப்படும் தன்மை என்னென்னா கடைசி இரண்டு இலக்கத்தை நாளால் வகுப்படுதான் செக் பண்ணலாம் இதை பாருங்க எழுபத்தெட்டு எண்பது இது நாலாவது வகுப்படுது அப்போ ஆன்சர் என்ன தான் சரியான ஆன்சர் இதை பாருங்க தொண்ணூறுனு வரும் ஒன்று கவிச்சோம்னா இதுவும் கிடையாது இது முப்பதுன்னு வரும் அதுவும் கிடையாது அப்போ ஆன்சர் என்ன சி தான் சரியான ஆன்சர் பார்த்துங்க ஓகேவா அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு சமவாய்ப்பு சோதனை முடிவானது வெற்றியாகவோ அல்லது தோல்வியாகவோ இருக்கும் அச்சோதனையில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்வு தகவல் ஓகேவா இது வெற்றி தோல்வி பெறுவதற்கான இது தகுப்பால் ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெற்றி தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மடங்குனா இது எவ்வளோ ரெண்டு மடங்கு அவ்வளோதான் சார் வெற்றி பெறுவதை கேட்டாங்கன்னா மொத்தம் கூட்டுறேன் மூணு வெற்றி எவ்வளோ இங்கே ரெண்டா ஸோ ரெண்டு பை மூணு ஆன்சர் எங்கே இருக்குது பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது சரியாக தவறா என சரி சரியா தவறா கூறுக என நான்கு கேள்விகள் இருக்கிறது இந்த நான்கு கேள்விகளும் மொத்தமாக எத்தனை விதைகள் விதமான பதில்கள் தர முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால் நமக்கு இந்த ஆப்ஷன் தான் சார் முக்கியம் சில நேரத்தில் நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஏபிசிடின்னு அப்போது ஃபோர் பவர் அப்படின்னு போடணும் இங்கே ரெண்டே ஆப்ஷன் இருந்தால் டூ பவர் நம்ம ஆப்ஷனுக்கு முதல்ல இங்கே போட்டுக்கணும் எத்தனை இருக்கோ அந்த பவரில் போடணும் சார் அப்போ டூ பவர் ஃபோர் ஆன்சர் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாலு நாள் பதினாறு ஆன்சர் ஓகேவா நல்லா பார்த்துக்குங்க சப்போஸ் ஏபிசிடின்னு நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஓகேவா மொத்தம் நாலு கேள்வி அப்படின்னா நாலு பவர் நாலுன்னு வரும் பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணம் எத்தனை சதுரம் உள்ளன ஓகேவா முதல்ல சதுரத்தை கண்டுபிடிக்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் சதுரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டோமா எத்தனை ஏழு சதுரங்கள் உள்ளது ஓகேவா ஸோ வேறு எங்கேயும் ஏழு இல்லை பாருங்கள் அப்போது இதுதான் சரியான ஆன்சர் ஸோ நாற்பது முக்கோணம் மற்றும் ஏழு சதுரங்கள் உள்ளன பார்த்துக்குங்க அடுத்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க ஸோ இடையில் உள்ள நாட்களை கணக்கெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு டேட்டுக்கும் மொத்த நாட்களை கண்டுபிடிச்சி வர ஆன்சர் ரெண்டாவில் காய்ச்சிட்டா முடிஞ்சிடும் ஓகேவா போடலாமா கொஞ்சம் நல்லா கவனிக்க முதல்ல குடியரசு தினம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியணும் ஜனவரி இருபத்தி ஆறு கல்வி வளர்ச்சி நாள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை பதினஞ்சு ஓகேவா சரி முதல்ல மொத்த நாள் அனுப்பிச்சு கடைசியாக ரெண்டு கவிச்சிரும் ஏன் கடைசியாக ரெண்டு கழிக்கிறோம் இடையில் உள்ள இந்த தேதி முதல் இந்த தேதி வரை உள்ள நாட்கள்லாம் விசா போட்டுடலாம் ஆனால் இடையிலலாம் அந்த ரெண்டு தேதி கழிக்கணும் அப்போ ஜனவரி மாதம் மொத்த எத்தனை முப்பத்தொன்று இருபத்தாறு அதை தேசம் கழிக்கணும் இருபத்தஞ்சு கழிக்கிறேன் எவ்வளோ ஆறுன்னு வரும் அடுத்து பிப்ரவரி இருபத்தொம்போது மார்ச் முப்பத்தொன்று பிப்ரவரி இருபத்தொம்போது போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது லீப் ஆண்டு ஓகேவா உசாராக போடணும் அதுக்காக தான் இந்த கேள்வியை புக்கில் இருக்கிற கேள்வி சார் இது யாராவது புக்கில் ஸோ இது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் முப்பது மே முப்பத்தொன்று ஜூன் முப்பது ஜூலை பதினஞ்சு ஓகேவா இது மொத்தம் கூட்டுங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்கள் வரும் ஸோ நம்ம நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டை கழிக்கிறேன் அப்போ ஆன்சர் என்னென்னா நூற்றி எழுபது தான் சரியான ஆன்சர் புரியுதா ஏன் ரெண்டு கழிக்கிறன்னு தெருதா ஏன் இடையில் உள்ள நாட்கள்னு சொல்லும்போது இந்த குடியரசு நிறைய கல்வி நாளை விட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும் ஓகேவா பார்த்துக்குங்க அடுத்தது ஒரு பண்ணையில் சில கோழிகளும் ஆடுகளும் உள்ளன நான் கோழியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஆடுகள் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அவற்றின் கால்கள் எண்ணிக்கை தலைகள் எண்ணிக்கை நல்லா கவனிங்க கால்கள் எண்ணிக்கை எண்பத்தி நாலு தலைகள் எண்ணிக்கை இருபத்தி ஏழு எனில் கோழிகள் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அதனால் முதல்ல தலைகள் எண்ணிக்கைனால் ரெண்டு கோழிகள் ஒரு தலை தான் இருக்கும் ஆடுக்கு ஒரு தலைவர் தான் இருக்கும் அப்போ ஒன்று ஒன்று இன்ட்டுன்னு போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் இது தலைகள் எண்ணிக்கை வச்சு சமன்பட அமைக்கிறேன் ரெண்டாவது கால்களை இன்றைக்கி வச்சு சம்பளப்பட்றேம்மா கோழிக்கு எத்தனை கால் ரெண்டு காலா அப்போ டூ எக்ஸு ஆடுக்கு நாலு கால் இல்லையா அப்போ நாலு ஒய் ஈக்குவல் டு எண்பத்தி நாலு அவ்வளோதான் சார் ஓகேவா மேலே சம்மன்பாடு அப்படியே நீங்கள் இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கே கோழின்னு தெரிஞ்சிடும் ஆடு தெரிஞ்சுரும்ங்க மேலே அப்படியே டூ ஆள் மல்டி பண்ணலமா டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ரெண்டு இருபத்தேழு ஐம்பத்தி நாலு மைனஸ் பண்ணுறேன் இது கேன்சல் ஆகிடும் நாலு எக்ஸ் நாலு ஒயில் ரெண்டு ஒய் போச்சுன்னா ரெண்டு ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ முப்பது நூறுமா அப்போ வேல்யூ பதினஞ்சு நமக்கு என்ன ஆடு தெரிஞ்சு போச்சு நம்ம கோழி தானே வேணும் அப்போ கோழி நம்மளுக்கு வேணும்னா எக்ஸ் தானே அப்போ வேல்யூ இங்கே பாருங்கள் இருபத்தி ஏழில் கழிங்க இருபத்தி ஏழில் கழிச்சோம்னா பன்னெண்டு சரியான எங்கே இருக்கு ஏதான் சரியான பார்த்துக்குங்க ஓகேவா வாழ்த்துக்கள்